ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவிதாஸ் கிச்சன். தினமும் நம்மளுடைய வீட்டில் காலை நேரத்தில் இல்லைன்னா மாலை நேரத்தில் தீபம் போட்டு வழிபட்டோம்னா உயர்வான பலன் தரும். விளக்கின் தன்மை, அது நோக்கியுள்ள திசை, விளக்கெறியும் எண்ணெய், இதன் மூலமாக பல்வேறு விதமான இரையாற்றல்களை இந்த அகல் விளக்கு ஈத்துக்கொள்ளுது. வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறனால சகல தோஷங்களும் விலகும் என்பது எல்லாத்துடைய நம்பிக்கைன்னு சொல்லலாம். பணவரவிற்கு பிரத்யேகமாக விளக்கு வழிபாடு இருக்கு. அந்த வழிபாடு எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. வீட்டில் விளக்கேற்றுவது என்பது நம்ம பாரம்பரிய முறையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கம்னு நம்ம சொல்லலாம். விளக்கு மங்களத்தை குறிக்கும். வீடே மங்களகரமாக இருக்கும். விளக்கேற்றினால் மனம் அமைதியடையும், பல நன்மைகள் கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம். சிலரது வீட்டில் மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, சண்டை சச்சரவுகளாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க தினமும் விளக்கேற்றினா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் போய் மன நிம்மதி வந்து கிடைக்கும். வேத புராணங்களில் கூட விளக்கேற்றுவது தான் சிறந்த பலன் தரும்னு சொல்லியிருக்காங்க. தினமும் விளக்கேற்றனால இழந்த சொத்துக்களும் செல்வமும் கூட மீட்கப்படலான்னு ஜோதிடர்களே சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக விளக்கேற்றினா என்ன நன்மைகள் கிடைக்கணும் பார்த்தோம். பணவரவிக்கு முக்கியமான விளக்கு பரிகாரங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு திசைக்கும் ஒரு தேவதை இருக்குன்னு சொல்கிறாங்க. கிழக்கு திசைக்கு இந்திரன் அதிபதியாக இருக்கிறாரு. அதனால் கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றினால் இந்திரனை போல வாழலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. மேற்கு திசைக்கு அதிபதி வருணன். மேற்கு திசை நோக்கி விளக்கேற்றினால் யோகத்தை தரும்னு சொல்கிறாங்க. வடக்கு திசைக்கு அதிபதி குபேரன். வடக்கு திசை பார்த்த விளக்கு செல்வத்தை தரும்னு சொல்கிறாங்க. தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணி முதல் 6 மணி வரை விளக்கேற்றலாம். மாலை 6 மணி முதல் 7 மணி வரை விளக்கேற்றலாம். இந்த தீபத்தை அகல் விளக்கில் ஏற்றலாம், இல்லைன்னா ஒரு முகம் கொண்ட விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதில் ஏற்றலாம். விளக்கு ஏற்றும்போது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஒரு விளக்கு இருக்கணும், மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி ஒரு விளக்கும், வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஒரு விளக்கும் ஒரே நேர்கோட்டில் ஏற்றி வைக்கணும். இந்த விளக்கில் ஏற்ற ஜோதி 3 திசைகளை வந்து பார்த்தவாறு இருக்கணும். இதில் நடுவில் இருக்கிற விளக்கு கிழக்கு திசை நோக்கி இருக்கணும். இதற்கு இடதுபுறம் இருக்கிற விளக்கு மேற்கு திசை நோக்கி இருக்கணும். இதுக்கு வலதுபுறம் இருக்கிற விளக்கு வடக்கு திசை பார்த்து இருக்கணும். இந்த 3 திசையிலும் தினமும் விளக்கேற்றி வந்தோம்னா எவ்வளவு பண கஷ்டம் வந்தாலும் அதைய சமாளிக்கும் உறுதி அதிர்ஷ்டம் வந்து நம்மளுக்கு வரும். இந்த தீபத்தை ஏற்றும்போது மனதார நமக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்க வேண்டும், பணவரவு தடையின்றி வர வேண்டும். இப்படி முழு மனதோடு வேண்டிக் கொண்டு விளக்கேற்றணும். உங்களுக்கு காலையில் முடிஞ்சால் விளக்கேற்றுங்க, இல்லைன்னா மாலையில் விளக்கேற்றுங்க. இது மாதிரி 48 நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்றணும். இப்படி செய்து வந்தீங்கன்னா பணம் சம்பந்தமான தடைகள் வந்து நிரந்தரமாக நீங்கும். பண வரவில் உள்ள தடைகள் வந்து நீங்கி தடையற்ற பணவரவு வந்து உங்களுக்கு உண்டாகும். அம்மா சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உங்க கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.